பொனி. என்ன நீ எப்பவுமே நீ சொல்றத வேத வாக்கா இல்ல நீ சொல்றது மட்டும்தான் சத்தியமா? இது முழுக்க முழுக்க ஏ மேல இருக்கிற பொறாமையில நீ செய்ற வேலை. யாரும் என்ன பெருமையா பேசிட கூடாதுங்கிற உன்னோட குறுகின புத்தி. உன்னெல்லாம் இவ்வளவு நேரம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க பாத்தியா? உன்னெல்லாம் இத கைய நீட்டுறது கால நீட்டுறது வாலாட்டுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட சும்மா விட மாட்டேன். ஒட்ட நறுக்கிடுவேன். ஜாக்கிரத. என்ன விக்னேஷ், இதோ உமா உன்னை பார்த்து பயந்துட்டா அப்படின்னு சொல்லி இந்த கல்யாண மண்டபத்துல இருந்து வெளியில அனுப்பிடலாமே. நீ சந்தோஷமா போய் கல்யாணம் படிக்கிறியா? என்ன பாக்குற? எப்படி இந்த ஆம்பளைங்களுக்கு மட்டும் கல்லு மாதிரி இருக்கு மனசு? பெத்த வயிறு எப்படி துடிக்குது? அதே மாதிரி ஒரு அப்பா உனக்கு துடிக்க வேணா? ஏன், நீ 10 மாசம் சுமந்து பெக்கல, அதனால தானே அந்த குழந்தைய தாண்டறதுக்கு போயிட்ட? சரிடா, இப்ப கேக்குற உன்ன 10 மாசம் சுமந்து பெத்தவங்க கூட நிக்கிறாங்கல்ல, அவங்க மேல சத்தியம் பண்ணி சொல்லு. உனக்கு இந்த பொண்ணுக்கு இந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுடா. அப்புறம் இவளை கூட்டிட்டு நான் வெளியில போறேன் சொல்லுங்கிறல்ல. விக்னேஷ், உன் பக்கம் உண்மை இருக்குல்லடா, நீ சத்தியம் பண்ணு. இந்த கூட்டத்தில் அவமானப்பட்டாதான் பொன்னிக்கு புத்தி வரும். என்ன அரைஞ்ச இவளை நான் பதிலுக்கு அறையணும். சத்தியம் பண்ணு விக்னேஷ். உன்னதான் சொல்ற, சத்தியம் பண்ணு. என்ன மன்னிச்சிருங்க மேடம், என்னால சத்தியம் பண்ண முடியாது. நான் பெத்த குழந்தையை தாண்டும் மனசார நினைச்சதே பாவம். என் அம்மா மேலையும் சத்தியம் பண்ணி நான் அந்த பாவத்தையும் வாங்கிக்க விரும்பல. விக்னேஷ், என்ன சொல்ற? ஆமா மேடம், இதுக்கு மேல என்னால மனசாட்சி இல்லாம நடக்க முடியாது. இது என்னோட குழந்தைதான். எல்லாரும் என்ன என்ன சொல்ற மாயா?
என்ன சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் உன் மேல கொல வெறியில இருக்காங்க. இப்ப விட்டா உன் கழுத்தை பிடிச்சு இந்த மண்டபத்தை விட்டு வெளியில தள்ளுவாங்க. அவங்கள அனுப்புறதுக்கு முன்னாடி நீயே போயிடு. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். பரவாயில்ல மேடம், நல்ல நேரத்தில் வந்து ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ நாங்கள் வரோம் மேடம். சரி வாங்க. அம்மா, அம்மா, நான் உங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் மனசில் வச்சுக்காம என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றிட்டீங்கம்மா. ஒரு பக்கம் நல்லதே நடந்திருந்தாலும் மணமேடை வரைக்கும் வந்து நின்று போன கல்யாணம் என் பொண்ணோட வாழ்க்கை சூனியமாக போயிடுமோன்னு பயமாக இருக்கு. திவ்யா இங்கே கொஞ்சம் வா. உண்மையிலேயே உன் மனசுக்கு பிடிச்சு சந்தோஷத்தோட தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? தைரியமா சொல்லு, நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிடிக்கலம்மா, ஆனா எப்படி வெளிப்படையா சொல்றது? அம்மா அப்பாவோட கட்டாயம், அதனாலதான் அமைதியா இருந்தேன். ஐயோ, என்னங்க இப்படி சொல்றா? என்னன்னு, உங்க பொண்ணுக்கும் இதுல விருப்பம் இல்ல, இந்த பையனும் சரியில்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? சரிதாமா, ஆனா என் பொண்ணோட வாழ்க்கைமா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுங்க, அதானே நியாயம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, அவ மனசுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவனை கல்யாணம் பண்ணி வைங்க. அப்படி எல்லாம் எதுவும் இல்லீங்களேமா. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க மா, கொஞ்சம் இங்க வாங்க. இத வந்துட்டேங்கம்மா. இத பாருங்க, உங்க பையன் பாலாவை கொஞ்சம் கூப்பிடுங்க. மாமாட்ட பேசலாம். உயிருக்கு உயிரை காய்ச்சலே ஒன்றும் சொல்லாமல் உள்ளே உட்காந்துட்டு இருக்கா? இனி நான் யார்கிட்ட போய் என்ன பேசுறது? வாமச்சம் போய் நம்ம பேசலாம். அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்டா. டேய் மென்டலாடா நீ, அவங்களுக்கு விஷயம் தெரியாமல் இருக்கலாம், அதனால கூட ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல. டேய் பார்த்தல, பணக்கார சம்மந்தம்டா, ஆனால் எனக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு வேலை கூட இல்லைடா. விடுறா, அவ்வளவு நல்லா இருக்கும். டேய் விடுறா. திவ்யா இவன் யாருன்னு தெரியுதா? தெரியும்னா எப்படி? இந்த உலகத்துல நிறைய பேரோட வாழ்க்கை வீணா போறதுக்கு காரணமே மனசுல இருக்கிற ஆசைய யார்கிட்டயும் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது தான். நீயாவது சொல்லுப்பா,
அம்மா, நீங்க பேசுறதே எங்களுக்கு ஒன்னும் புரியலையம்மா. கந்தசாமி, உங்க பொண்ணும் உங்க தங்கச்சி பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. நீங்க இந்த மாதிரி பெரிய இடத்துல கல்யாணம் நிச்சயம் பண்ண உடனே ரெண்டு பேரும் அவங்க மனசுல இருக்கிறத மறைச்சிட்டு அவங்க தியாகி ஆயிட்டாங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணை நல்லா புரிஞ்சுக்கிட்ட அவளை மனசார விரும்புற உங்க தங்கச்சி பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க அவனுக்கு வேலை இல்லைங்கறத பத்திலாம் கவலையே படாதீங்க. நம்ம பொன்னி மில்ஸ்ல அவன் படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலையா போட்டு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப நன்றிமா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எந்திரிங்க, வா கை கொடு. அப்புறம் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்திடலாம். வாங்க போ. ஸ்வேதாவோட போன் ஆச்சு. இது எப்படி என்கிட்ட வந்துச்சு? மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேனா? கவர் எப்படி மாறுச்சு? ஒருவேளை ஸ்வேதா தான் மாத்திருப்பாளோ. சரி விடு. சரி, அட்டன் பண்ணுவோம். ஹலோ. ஹாய் ஸ்வேதா டியர், எப்படி இருக்க? மாயாஜால் தியேட்டருக்கு படத்துக்கு போலான்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோமே, போலாமா? ஒரு நல்ல ரொமான்டிக் மூவி போயிட்டு இருக்கு, ஜாலியா படம் பார்த்துட்டு நல்லா பேசிட்டு இருந்துட்டு வரலாமா? அப்படியே உனக்கு பிடிச்ச மாதிரி பாண்டிச்சேரி வரைக்கும் ஒரு டிரைவ் போயிட்டு சன்செட் பார்த்துட்டு வந்துடலாமா? நைட்டுக்குள்ள உன்னை வீட்டுக்கு வந்து டிராப் பண்ணிடுறேன். உனக்காக எல்லா மெலோடி சாங்ஸும் பென்ட்ரைவ்ல ஏத்தி வச்சிருக்கேன். அப்படியே சாங் கேட்டுட்டே ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாமே. நான் உன்னோட பாய் பெஸ்டி. என்ன டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு நம்புறேன். யாரா பேசுறது? யாரா நீ? ஐயோ, சந்துருவா? சாரி, நான் ஸ்வேதா நினைச்சு பேசிட்டேன். ஸ்வேதானா என்ன வேணா பேசுவியா? நீ முதல்ல யாருன்னு சொல்றா? உன் பேர் என்னடா சொல்றா? டேய், ஃபோன் பண்ணா எப்படி பேசணும் கூட தெரியாதா? இப்படிதான் இண்டீசெண்டா பேசுவியா? முதல்ல உன் பேரை சொல்லு. பேரை சொல்றா. ஹலோ ஹலோ, இப்படியோ ஏமாத்தியாச்சு. ஐயோ, எவனா இருக்கும்? மாயாஜாலுங்கிறான், படத்துக்கு போலாமாங்கிறான், ஜாலியா பேசலாமான்றான், பாண்டிச்சேரி சன்செட்டு.
யார் அவன் இவ்வளவு உரிமையா பேசுறான்? அவனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுமே, யாரா இருக்கும்? இது சந்திர போன் ஆச்சு. ஐயோ, சந்திர போனை மாத்தி எடுத்துட்டு போயிட்டானா? வேலையில பாஸுக்கு அவ்வளோ கவனம். வரட்டும், மண்டையில ரெண்டு கொட்டு கொட்டுறேன். முக்கியமான காலா இருக்குமோ? போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஹாய் சந்திரு டியர், ஹவ் ஆர் யூ? என்ன டியர் சைலண்டா இருக்க, கிளம்பிட்டியா? அதான் இன்னைக்கு மாயஜால் போனோம்னு சொன்னியே, நான் ஃப்ரீ ஆயிட்டேன், கூட்டிட்டு போறியா? நல்ல லவ் ஸ்டோரி ஒன்று போயிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வருவோமே. செம்மையா ஒரு காதல் மழையில நினைச்சிட்டு வருவோம். என்ன சொல்ற, சீக்கிரம் கிளம்பி வரியா? உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறேன், அங்கிருந்து நீ என்ன எங்க வேணாலும் டின்னருக்கு கூட்டிட்டு போலாம். ஓ இஷ்டம், என்ன சொல்ற? என்ன ஸ்வேதா ஏதாவது சொல்வான்னு பாக்குறியா? ஸ்வேதா கிட்ட என் கேர்ள் ஃப்ரெண்ட்னு தைரியமா சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு அவளை தெரியும்னு சொல்லு. ஏய், யார் நீ? ஏன் புருஷன் கிட்ட இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்க? ஐயோ, ஸ்வேதாவா? சந்திர போன நீ எதுக்கு எடுத்த? ஏன் புருஷன் போன நான் எடுக்காம வேற யாரு எடுப்பா? நீ யாருன்னு கேக்குறல, அதுக்கு பதில் சொல்லு. ஹலோ ஹலோ, ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன காரியம் ரெண்டு பக்கமும் கொளுத்தி போட்டாச்சு. பத்துக்கிட்டு எறிய போதா வெடிச்சு செதற போதான்னு பாக்கலாம். இதெல்லாம் வேற பண்ணிட்டு இருக்காரா துரை? அவ எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போதே நான் நினைச்சேன் இப்படி எல்லாம் இருப்பான்னு. இன்னைக்கு வரட்டும், அவன் வச்சுக்கிறேன். சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் கொலை வெறியில இருக்காங்க. இப்ப விட்ட உன் கழுத்தை பிடிச்சு இந்த மண்டபத்தை விட்டு வெளியில தள்ளுவாங்க. அவங்கள அனுப்புறதுக்கு முன்னாடி நீயா போயிடு. இந்த கல்யாணத்தை வச்சு என்னெல்லாம் கனவு வச்சிருந்தேன். இந்த கல்யாணத்தோட மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிட்டேன். கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் என்ன வாழ்த்துவாங்க, அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் என்ன பாராட்டுவாங்க, என்ன அவங்களோட லீடரா ஏத்துக்குவாங்க, நான் என்னெல்லாம் கனவு கண்டேன். ச்சே, எல்லாத்தையும் அந்த பொண்ணு செதற அடிச்சிட்டா. இவ்ளோ செலவு பண்ணி நான் பேர் வாங்கலாம்னு நினைச்ச இடத்துல
ஒரு 10 பைசா கூட செலவு பண்ணாம அவ வந்து பேர் வாங்கிட்டு போயிட்டான். ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையை காப்பாத்தினவனு இப்ப எல்லாரும் அவ்வளவுதான் பாராட்டிட்டு இருக்காங்க. நான் ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாம் ஈஸியா ஏதோ அவ வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. என் பிளான சொதப்புனது மட்டும் இல்லாம என்னையே என்னையே கை நீட்டி அடிச்சிட்டு போயிட்டா. என் அம்மா கூட என்னை இப்படி அடிச்சது இல்ல. நான் அவளை சும்மா விட மாட்டேன். மேடம், நடந்த விஷயம் எல்லாம் எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருக்கு. பொண்ணு அங்க வருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. ஆனா திடீர்னு அங்க வந்து இறங்கி நீங்க வாங்க இருந்த எல்லா பேரையும் அவ தட்டி பறிச்சுட்டு போயிட்டா. எல்லாம் அந்த பொறுக்கி ராஸ்கல் விக்னேஷால வந்தது. அந்த ராஸ்கல் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததை மறைச்சு என்ன ஒரு தப்பான முடிவு எடுக்க வச்சிருக்கான். அத ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணிதான் பொன்னி இப்ப அத்து மீறி என் விஷயத்துல நுழைஞ்சிருக்கா. அந்த ஒரு தப்பு மட்டும் இந்த விஷயத்துல நடக்காம இருந்திருந்தா நான் ஒண்ணு அந்த பொன்னிய சும்மா விட்டுருக்க மாட்டேன். பதிலுக்கு அவளை ரெண்டு அரை நான் அரைஞ்சிருப்பேன். இப்படி அடுத்தடுத்து எல்லா விஷயத்திலையும் அவ என்ன தோக்கடிச்சுட்டே இருக்காளே. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் கூலா இருங்க, கொஞ்சம் காம யோசிச்சு முடிவெடுங்க. இத நீங்க தோல்வியெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை மேடம். பெர்மனண்டா பொண்ணி உங்களை தோக்கடிச்சா மட்டும்தான் அதை நீங்க தோல்வியா எடுத்துக்கணும். கேம் இன்னும் நடந்துட்டு தான் மேடம் இருக்கு. இந்த கேமே நீங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க போட்ட ரெண்டு பால்ல அவ ஃபோர் அடிச்சதால அவ கேம்ல வின் பண்ணிட்டதா அர்த்தம் கிடையாது. இன்னும் உங்ககிட்ட நிறைய பால் கைவசம் இருக்கு. அடுத்து நீங்க போட போற ஒரு பால்ல கண்டிப்பா அவ விக்கெட் போகும். நாம தான் ஜெயிக்க போறோம்.